ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை ஏழை நாளையில் அடியோடு அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஹோம் ரெமடியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு மட்டும் கிடையாது செரிமான தொந்தரவுகளை இது சரி செய்யும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகி முடி அடர்த்தியாக கருமையாக வளர ஆரம்பிக்கும் பித்த நோய்கள் சரியாகும் உயர் அழுத்தம் கட்டுக்குள் வரும் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் சர்க்கரை நோய் வருவதற்கு முதல் காரணமே செரிமான தொந்தரவு தான் தவறான உணவு முறை ஹோட்டல் ஃபுட் பாஸ்போர்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் பால் டீ காஃபி நொறுக்கு தீனி இந்த மாதிரி காரணத்தால் சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்படும் சர்க்கரை நோய்க்கு நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சர்க்கரை நோயை சரி செய்ய முடியுமா இந்த வீடியோ உண்மையான சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க சர்க்கரை நோயை கண்டிப்பாக முற்றிலும் சரி செய்யலாம் ஆனால் உங்கள் உணவு முறை ரொம்ப ரொம்ப அதுக்கு முக்கியம் இயற்கை முறையில் கண்டிப்பாக இதை சரி செய்யலாம் அதுக்கான வீடியோ தான் இது நம்ம சேனலில் சர்க்கரை நோய்க்கு ஜூஸ் காலை உணவு உணவு முறை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸ் எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இதை நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஒரு டம்ளர் வர மாதிரி நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க இந்த ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது மூலமாக குடலை முழுமையாக இதை சுத்தம் செய்யும் குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் நெஞ்சரிச்சல் உணவு எதுக்களித்தல் செரிமான தொந்தரவு வயிறு உபசம் பசியின்மை வாய்வு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை நோய்க்கு இந்த ஜூஸ் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் தொடர்ச்சியாக இது நீங்கள் காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏழே நாளையில் உங்களோட சர்க்கரை அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே கட்டுக்குள் வரும் தொடர்ச்சியாக முப்பது நாள் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் தேவைக்கேற்ற மாதிரி குடிச்சிட்டு நிப்பாட்டிடலாம் சர்க்கரை நோயால் வரக்கூடிய நாவரட்சி அதிக தாகம் சிறுநீர் அடக்க முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது வெள்ளை சர்க்கரை டீ காஃபி ஹோட்டல் ஃபுட் பாஸ்போர்ட் ஃபுட் ஐட்டமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் சர்க்கரை நோயால் நிறையா பேருக்கு தோல் சுருக்கம் ஏற்பட்டிருக்கும் கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிருக்கும் முடி வேகமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கு இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ச்சியாக பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும் தோலுக்கு மினுமினுப்பு கிடைக்கும் முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும் சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் இந்த ஜூஸ் குடிக்கணும்னு கிடையாது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க நரைமுடி முடி பிரச்சனைக்கு ஏகப்பட்ட ஹேர் ஆயில் ஜெல் அதை இதன்னு ட்ரை பண்ணுறதை விட இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை குடிச்சிட்டு வந்திங்கன்னா கண்ணாடி கூட தேவைப்படாது அடுத்தது பித்தவாந்தி பித்த கிருகிருப்பு பித்த மயக்கம் இந்த மாதிரி பித்தம் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம் ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்